முதல்ல சொல்லக்கூடிய அந்த இந்திய தேசம் எங்கள் தேசம் உயிர் கொடுத்தும் காப்போம்னு சொல்லக்கூடியது இருக்குது பாருங்க. அதற்கு அப்புறம் அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டு அந்த கணபதிராம் என்பவன் வந்து அந்த இவ்வளவு காரியங்களையும் அவன் சாதித்தவன் என்று அதற்காக விருதை அவன் வந்து பெற்றதற்கு பின்னாலும் இவன் பாரத தேசம் எங்கள் தேசம் அதனுடைய இதுக்காக இது பண்ணுவோம் போது படம் பார்த்துட்டு வரும் பொழுது பாரத தேசத்தின் மீது ஒரு நக்கல் தான் வருது, ஒரு ஏமாற்று நடந்திருக்கு அப்படிங்கறது தான் வருதே ஒழிய இத வெளிப்படையா சொல்ல முடியாது நிச்சயமா. ஏன்னா வந்து தணிக்கை மற்றது இருக்கிறதுங்கிறதுல ஏன்னா அங்க உள்ளவங்க பெரிய புத்திசாலிகளும் வந்து சொல்ல முடியாது நாம. ஆனா வெளிப்படையாக வார்த்தைகள் வந்தா உடனே அவங்க வந்து கத்திரிக்கோள் வைக்கணும். ஆனால் இந்த முதல் இதுவும் கடைசியில் அவங்க தனியாக நின்று கத்திக்கிட்டு இருக்குது பாருங்க. முதல்லையாவே இவங்க கத்தும் பொழுது கூட அந்த பெண்கள் கத்துவாங்க. அந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பாரத தேசம் எங்கள் தேசம் உடனே அந்த பெண்கள் துப்பாக்கி திருப்பி பாரத தேசம் எங்கள் தேசம் இல்ல. அப்போ முதல்லையாவது இவன் சொல்லும் பொழுது இவன் கூட வந்து ஆட்கள் இருந்து சொன்னதாக அந்த காட்சி இருக்கும். கடைசி இதுல இவன் தனியா சொல்லிக்கிட்டு இருக்கிறதா தான் இருக்கும். அதுதான் படம் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதோட தான் டைரக்ஷன் எஸ்பி ஜனநாதன் போடுவாங்க போல இருக்கு. பாரத தேசம் எங்கள் தேசம் முழுது கூட வராது. உயர் குடும்பம் போக போகணும் கூட வராது. அங்க அங்கதான் அந்த ஆள் வந்து பொடி வச்சு இந்த ஒரு அரசியல் ஏதோ சொல்ல வர்றத அங்க வந்து முடிச்சு போடுறாரோ அப்படின்னு அதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறதாங்க எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா இதுல இன்னொரு இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். நான் அது கூட சொல்லிருந்தேன். அந்த செய்மதி அதை அனுப்புவதற்கான அந்த ராக்கெட் வந்து சாரி அது மேல போகுது. அங்க ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் அவரு மருந்து பேசுவாரு அந்த காட்சியினுடைய முடிவுல ஒரு வசனம் வரும். தமிழனுடைய சொல்லுங்க சொல்லுங்க விண்வெளி அறிவு தமிழர்களுடையது உலகளாவும் பரவட்டும். விண்வெளியை தமிழன் தொடும்போது தமிழன் வந்து விண்ணையும் தொடுவான் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அடுத்த ஷாட் வந்து வர்றது புலி பாருங்க. அவர் சொல்லி முடிஞ்ச ஆனா அந்த படத்துல அந்த புலி அப்படி வந்து நிக்கும். அதுக்கப்புறம் புலி அப்படி போய்கிட்டு இருக்கும். அடுத்தாலும் ஆல் இண்டியா ரேடியோ இது மாதிரி காட்டுல இருந்து ஒரு புலி இது பண்ணி வந்து கர்ப்பிணி பெண்களையும் சிறுவர்களையும் இது பண்ணால இங்க யாராலையும் காப்பாற்ற முடியாததுனால பழங்குடி மக்கள் இதுல இருந்து அவன் போய் அந்த புலியை மயக்க மருந்து இதை கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டான். புலி அவங்களே ஐச்சியமாயிருக்கு. சுசமா சொல்றாரு அதாவது இந்த புலி காட்டை விட்டு நாட்டுக்கு வந்தது அப்படிங்கறது ஒரு நான் இப்படி நினைச்சுக்கிட்டேன். இங்க ஒரு நேரத்துல இந்த நாட்டுக்கு வந்து இங்க நடந்த அந்த விஷயம் அப்படிங்கறது இருக்குது இல்லையா, இதன் மீதான இங்க சில தடைகள் இருந்து விதிக்கப்பட்டது அப்படிங்கறது மூலமாகவோ அது புலி அதனுடைய பகுதிக்குள்ள அவர்களால் அது பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அது வந்து சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ஏன் புலியை காமிக்கணும் தேவையே இல்ல, தேவையே இல்ல, ஏன் காமிக்கணும்? அப்ப ஏதோ ஒண்ணு. ஏன்னா இவருக்கு நீங்க இந்தியாவே இல்ல வெள்ளிமலைன்னு சொல்றாரு, அது போல அங்க வந்து புலி வருது. நம்மள ஏதோ ஞாபகப்படுத்தி இவங்கெல்லாம் அந்த இனம் அந்த சமூகம் அப்படிங்கறத காட்டுறதுங்கிறது இருக்குல்ல. நீங்க அந்த தமிழன் தமிழன் சொல்லக்கூடிய இடங்கள்ல முழுக்க அந்த பழங்குடி மக்கள் இருக்குது பாருங்க, அதோடதான் நீங்க வந்து பொறுத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கும். ஏன்னா இவன் வந்து உயர்த்தி கொண்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவனாகத்தான் அங்க உள்ள அந்த காட்டிலாக்கா அதிகாரி என்கிற அவன் வந்து அமைஞ்சிருக்கிறான். அப்ப இங்க இந்த ஒரு முரணையும் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுல சாதாரண நிலையில் இருக்கிறவர்களை அரசியல்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்க. ஒரு பொதுவுடைமை தத்துவத்தின் பால் அவர்களை அரசியல்படுத்தக்கூடிய ஒன்று. மற்றதெல்லாம் வந்து இங்க உள்ள தணிக்கை இதற்காகவோ மற்றதற்காகவோ அப்படி சூசகமாக சொல்லிக்கொண்டு அப்படித்தான் எனக்கு அது வந்து படுது. அதுல ரொம்ப இதா அவர் வந்து செஞ்சதுங்கிறது வந்து அவர் கூட அதுல குறிப்பிட்டிருக்கிறது போல இதுவரைக்கும் நமக்கு வந்து காட்டுவாசிகள் அப்படிங்கிறது இவன் போய் மறைஞ்சுகிறதுக்கான இடமாக காட்டப்பட்டது போல இங்கு தீவிரவாதிகள் என்பது காட்டப்படுறது அப்படின்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இங்கு வந்து தீவிரவாதிகளாக இதுவரைக்கும் காட்டப்பட்டிருக்கிறார்கள்.
அது நம்ம விஜயகாந்த் படத்துல பார்த்தோம்னா அவர் வந்து கஃபார் கானா தான் இருப்பாரு. அது மீது யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படிதான் வைக்கிறாங்கன்னே தெரியல. முழுக்க